ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைலரிங் எப்படி கற்றுக்கலான்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கற்றுக்கலான்னு ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னா காசு கட்டி நீங்கள் நேரடியாக கிளாஸ் போக வேண்டாம், பணம் கட்டி நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ண வேண்டாங்க. ஈஸியாக எப்படி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டைலரிங் கிளாஸ், அதாவது ஒரு 10 நாளில் உங்கள் பிளவுஸை நீங்களே தச்சு போட முடியுங்க, அது எப்படின்றதை நான் படிப்படியாக உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்ட் 1 பார்ட் 2 நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதுக்கு ஸ்கேல் வந்து முன்னாடி ஸ்கேல் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கலாம், அடுத்ததாக ஒரு ப்ளூ கலர் பேனா. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி பார்க்குறதுக்கு நியூஸ் பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட பிளாஸ்டிக் புடி உள்ள சிசர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நியூஸ் பேப்பரில் கட்டிங் பண்ணி முடித்த பிறகு ஷார்ட்டில் பண்ணணும், அதனால் ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சிசர் எடுத்துருக்கோங்க. இப்போ நான் வந்து இரும்பு சிசர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னா பேப்பர் கட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சிசர் எடுத்துக்கோங்க. ஒரு நூல் கண்டு, நூல் கட் பண்ணுறதுக்கு ட்ரிம்மர் அதையுமே எடுத்துக்கோங்க. வந்து மார்க் பண்ணுறதுக்கு டிசி, எந்த கலர் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒரு டிசி கட்டி வாங்கிக்கோங்க. அடுத்தது இன்ச் டேப், அதாவது அளவு எடுக்கிறதுக்கு சென்டிமீட்டர் இன்ச்சிக்கும் அந்த இன்ச் டேப்பு. ஊசி எடுத்திருக்கேன், எம்மிங் வந்து பெரிய ஊசி எடுத்திருக்கேங்க, தையல் பிரிக்க கொள்ள அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வேஸ்ட் கிளாத் எடுத்திருக்கேன், அதாவது கம்மி ரேட்டில் காட்டன் கிளாத்து 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது எடுத்த உடனே கிளாத்தில் வந்து கட் பண்ணக்கூடாதுங்க, அதனால தான் வந்து பேப்பர் சார்ட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துருக்கோம். இப்போ எம்மிங் ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்துமே நல்லா கம்மி ரேட்டில் காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இப்போ ஊசி வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு நூலோட கோத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பணம் கட்டி நேரடி கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 நான் வந்து கிளாஸ் கண்டிப்பாக எடுக்க போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு நோட்டு ஒன்று எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த நோட்டு எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸையோ இல்லை கணக்கோ அளவையோ வந்து அந்த நோட்டில் தான் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். என்னோடய வீடியோவில் பார்த்துட்டு கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக புரியுங்க. ஆல்ரெடி நீங்கள் இன்னும் நீங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கவங்களாக இருந்தாலும் இல்லை கற்றுக்கிட்டு வீட்டில் தைக்கிறவங்களாகவே இருந்தாலும் உங்களுடைய டவுட்டுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலில் கட்டிங் வீடியோ டீச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சு நீங்களும் பெரிய டெய்லர் ஆகலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பகுதி 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.